நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அமைதியான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பீங்க. ஆனால் அதை குழப்பி கோபப்படுத்தி வேடிக்கை பார்க்கணும்னு சிலர் இருப்பாங்க. அப்படியான நபர்கள்டிருந்து சிக்கி தவிக்க போகிறீங்களா அல்லது விடுபட போகிறீங்களா? இந்த கதை அதுக்கானது. ஒரு காட்டில் ஒரு தவளை. அந்த தவளைக்கு கொஞ்சம் தலக்கணமும் இருக்குது, தத்துவமும் பேசும். யாரை கண்டாலுமே ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும்னு அவங்க பக்கத்தில் போகும். அன்று அப்படித்தான் அது எதிர்பார்த்து கொண்டிருக்கு, யாரையுமே காணலைன்னு. அந்த நேரத்தில் ஒரு ஆயிரங்கால் அட்டை வந்திருக்குது. அட்டையை கண்டதும் அடடா, இன்றைக்கி நல்ல நாள் தான் அப்படின்னு கிட்ட போயிட்டு நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்குது. அட்டையோரே திகச்சு போயிட்டு, என்னடா ஒரு நாள் இல்லாமல் எங்களை பார்த்து விசாரிக்குது, ஆமாம் நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு பதில் சொல்லுது. தவளை விட்ட பாடு இல்லை. ஆமாம், நான் நாலு காலை வச்சுட்டு சில நேரம் நடக்க தடுமாறுறேன், நீ எப்படி இந்த இத்தனை கால்களை வச்சுட்டு சரியாக நடக்கிற அப்படின்னு கேட்டிருக்கு. அட்டையும் யோசிச்சுட்டு, நான் என் பாட்டில் நடப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆ, உன் பாட்டில் நடப்பியா? அப்படின்னா எந்த காலை முதல்ல நகர்த்துவ, எதை ரெண்டாவதாக வைப்ப இப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டுட்டு ஓடி போய் ஒரு பாறையில் அமர்ந்துருச்சு. இந்த அட்டைக்கோ தலையை பிச்சுக்கிற யோசனை, எந்த காலம் முதல்ல எடுத்து வச்சேன், எப்படி இப்படி இலக்குவா நகர்ந்து போனேன் அப்படின்னு தலையை பிச்சுக்கிற யோசனையில் அதுக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி சரின்னு ஊர்ந்து போக முயற்சிக்குது. அதால முடியலை, கால்களும் சிக்கி கொண்டன. இதை பார்த்துக்கிட்டு இருந்த தவளைக்கு, ஆஹா, வந்த வேலை முடிஞ்சது, நாங்கள் போவோம், இனி யாரும் மாட்டுவா அப்படின்னு போயிட்டுது. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்படி உங்களோட வாழ்க்கையிலையும் யாராவது உங்களை எப்படி குழப்பி விட்டுருக்கிறாங்களா? சிந்திச்சு பாருங்க. அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாத கேள்விகளுக்கு விட தேட போகாதீங்க. நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், அல்லது ஒரு சாதாரண வேலை பார்க்கும் ஒரு பெண்மணியாகவோ இருக்கலாம், அல்லது உயர்ந்த அந்தஸ்தில் கூட இருக்கலாம். இந்த தவளட குணத்தை கொண்டிருக்கிறவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய மனம் குழம்ப கூடிய எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் ஆழமா சிந்திக்காதீங்க. அதால பாதையில செல்லும் போது உங்களுடைய கவனத்தை இழப்பீங்க. வேலையில இருக்கும் பொழுது உங்களால் அதை கன்சென்ட்ரேட் பண்ண முடியாம இருக்கும். மற்றவர் மத்தியில் சந்தோஷம் இல்லாமல் இருப்பீங்க. ஆகவே சீராக இருக்கிற உங்களை கலங்கிய குட்டையை போல ஆக்கிடுவாங்க. எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுடைய மனசை தெளிவாக வச்சுக்கொள்ளுங்க. உங்களை வீழ்த்த பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஆயுதமே உங்களுடைய மனசு தான். அந்த மனசை தெளிவாக வச்சுருந்தீங்கன்னா ஒருவராலும் உங்களை வீழ்த்தவே முடியாது. நீங்கள் எப்படிப்பட்டவர்னு உணர்ந்துட்டீங்கன்னா எத்தகைய குழப்பம் வந்தாலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் குழம்ப மாட்டீங்க. இயற்கைக்கு மாறாக எதுவுமே நடக்காதுன்னு நம்புங்க. எல்லாம் நல்லதாக நடக்கும். நன்றி.